சி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், நிறைய கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டான ஒரு கொஷினும் கூட. ஓகேவா? இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டபுள்யூ ஈக்குவல் டு 1/z. டபுள்யூ ஈக்குவல் டு 1/z இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்டிகுலராக ஷோ தட் த மேப் டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு 1/z மேப்ஸ் டோட்டலி சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் டூ சர்க்கிள்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது இந்த டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு 1/z இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்க்கிள்ஸையும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸையும் எய்தர் அது சர்க்கிளாக இல்லை ஸ்ட்ரெயிட் லைனாகவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். டபுள்யூ அதாவது இசட் பிளேன்லேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இசட் பிளேனில் உள்ள அந்த சர்க்கிளை தூக்கி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போட்டால் அது டபுள்யூ பிளேனில் எய்தர் சர்க்கிளாகவோ இல்லை ஸ்ட்ரெயிட் லைனாகவோ இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் உள்ள அந்த சர்க்கிள்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டபுள் இஸ் ஈக்குவல் டு 1/z அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டாக பிரிச்சிடலாம். இதில் டபுள்யூக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் யூக்கு பதிலாக யூ டபுள்யூக்கு பதிலாக யூ ப்ளஸ் ஐஒய்யும் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டபுள் இஸ் ஈக்குவல் டு 1/z அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 1/w மாறிடும் இல்லையா? ஏன்னா நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல்ட்டுன்னு பிரிக்க போகிறோம். அதுக்காக நான் இசட்டை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். இப்போ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் டபுள்யூக்கு பதிலாக யூ ப்ளஸ் ஐவி போடுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு யூ 1/u ப்ளஸ் ஐவின்னு வந்துடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டுன்னு இருக்குது, பட் ரைட் சைடில் அப்படி இல்லை. ஏன்னா 1/ன்னு இருக்குது. நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் வந்தால் என்ன பண்ணுவோம், அதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி நான் மல்டிப்ளை பண்ணும்போது யூ மைனஸ் ஐவி இன் டிவைடட் பை யூ மைனஸ் ஐவியால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா 1 × u − iv தான் அப்படியே டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். பட் சாரி நியூமரேட்டரில் யூ மைனஸ் ஐவின்னு இருக்கும். டினாமினேட்டரில் இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். பட் மைனஸ் பி ஸ்கொயரில் ஐ ஸ்கொயரும் வரதுனால மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் இல்லையா, ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன். அப்போது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர்னு வரும். இந்த ஐ ஸ்கொயர் சேர்ந்து ப்ளஸ் ஆகிட்டு அப்போ யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர்னு வந்துடும். எங்கே நீங்கள் ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் பியை பார்த்தாலும் அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, யூ மைனஸ் ஐவி டிவைடட் பை யூ ப்ளஸ் ஐவி. இப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஸ்பிளிட் பண்ணிவிடுங்க. யூ பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் வி பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டோமா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், யூ பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரிஜினலாக எப்படி இருக்குன்றதை மட்டும்தான் நம்ம இப்போ பிரிச்சிருக்கோம். இப்போ தான் நம்ம ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷனாக ஸ்ட்ரெயிட் லைனோ இல்லை சர்க்கிளோ பார்க்க போகிறோம். அதுக்கு லெட்டஸ் கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஏ இன்ட்டு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் தான் வச்சுக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ண சொன்னால் இந்த ஈக்குவேஷன் நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். இது ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம். ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ. இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஜீரோவாக இருக்கும்போது இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஓகேவா? அதுவே ஏ நான் ஜீரோவாக இருக்கும்போது இது ஒரு சர்க்கிளாக இருக்கும். சர்க்கிள் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு தானே சொன்னீங்க. ஆனால் இப்போ இங்கே எப்படி இருக்கேன்னு இது யோசிக்க வேண்டாம். இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2ax இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தனியாக இதுலேருந்து நம்ம பிரித்து எடுக்க முடியும். அப்போ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண ஃபார்ம் தான் இது. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நான் ஏ ஜீரோவாக இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஏ வந்து நான் ஜீரோவாக இருக்கும்போது இது சர்க்கிளாக இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் ரெண்டையும் ஒரே ஈக்குவேஷனில் வர மாதிரி இப்படி ஒரு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறேன். நினைவு வச்சுக்கிறது ஈஸி. ஸோ இதில் ஸ்கொயர் இருந்ததுன்னா அது சர்க்கிள், எங்கேயுமே ஸ்கொயர் இருந்ததுன்னா அது சர்க்கிள், ஸ்கொயர் இல்லாமல் சிங்கிள் டிகிரி இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன். அது ஸ்ட்ரெயிட் லைன் இந்த கான்ஸ்டன்ட் ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஜீரோ வழியாக பாஸ் ஆகும். கான்ஸ்டன்ட் நான் ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஜீரோ வழியாக பாஸ் ஆகாது. அது மட்டும்தான் இங்கே உள்ள கான்செப்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட இசட் பிளேனில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனோ இல்லை சர்க்கிளோ. இது வந்து ஏ ஜீரோவாக இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனாகவும் ஏ நான் ஜீரோவாக இருக்கும்போது சர்க்கிளாகவும் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் இசட் பிளேனில் இருக்கிற சர்க்கிள், ஓகேவா, சர்க்கிள் இல்லை ஸ்ட்ரெயிட் லைன். இந்த சர்க்கிள் இல்லை ஸ்ட்ரெயிட் லைன் டபுள்யூ பிளேனுக்கு எப்படி மாறுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சோமே. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக யூ பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் போடுங்க. ஒய்க்கு பதிலாக மைனஸ் வி பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸோட வேல்யூ
plus a into y oda value la substitute panni simplify pannunga enna varum u square plus v square nu vandrum divided by denominator rendu ku common da appo u square plus v square the whole square inda square um inda u square plus v square um oru term cancel aidum appo a by u square plus v square plus b u by u square plus v square minus c by this plus d equal to 0 nu vandrum ipo neenga lcm eduthringa eppadi varum a plus bu minus cv plus d into எல்லாத்துலயுமே denominator ல u plus v இருக்கு அப்போ lcm னா என்ன பண்ணோம் d கூட மட்டும் u square plus v square மல்டிப்ளை பண்ணா போதும் அப்ப d into u square plus v square equal to 0 சோ அப்போ இந்த ஈக்குவேஷன் அதாவது நம்ம z பிளேன்ல எடுத்துக்கிட்ட இந்த ஈக்குவேஷன் w பிளேன்ல எப்படி மாறுதுன்னு பாருங்க w பிளேன்ல இது நான் ஃபர்ஸ்ட் u square plus d v square ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் d into u square plus v square plus bu minus cv plus a equal to 0 அதே தான் மாறிடுச்சு இந்த கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இடம் மாறிச்சே தவிர இந்த இந்த ஈக்குவேஷன் நம்மளோட w equal to 1 by z இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போடும்போது அப்படியே இந்த ஈக்குவேஷனாக மாறிடுச்சு ஓகேவா இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸஸாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னென்னா நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ரெடியாக வச்சுக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் என்னென்னா நம்மளோட ஏவும் ஜீரோ டியும் ஜீரோன்னு எடுத்துக்க போகிறோம் ஏவும் ஜீரோ டியும் ஜீரோ போட்டால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் மாத்திரம் இருக்கும் இல்லையா அப்போது பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ஈக்குவல் டு ஜீரோன்றது இசட் பிளேனில் இருக்கிற நம்மளோட ஈக்குவேஷன் ஓகேவா ஸோ இது என்ன ஈக்குவேஷன் சிங்கிள் டிகிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கான்ஸ்டன்ட் ஜீரோவாக இருந்ததுன்னா ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகும் கான்ஸ்டன்ட் நான் ஜீரோனா ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகாது அவ்வளோதான் விஷயம் ஓகேவா அப்போது இது இசட் பிளேனில் ஏவும் டியும் ஜீரோவாக இருக்கும்போது இசட் பிளேனில் இது ஒரு திஸ் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் அதுவே இது இசட் பிளேனில் உள்ள ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி ஏவும் டியும் ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும்போது செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் டியும் ஜீரோ ஏவும் ஜீரோவாக இருக்கும்போது பியு மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஜீரோ திஸ் இஸ் ஆல்சோ எ ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் ஏன்னா இங்கேயுமே கான்ஸ்டன்ட் ஜீரோ இல்லையா அப்போ இதுவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இது வந்து டபுள்யூ பிளேனில் உள்ள ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேவா அப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜினை நம்ம டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு 1/z இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போடும்போது அதுவும் அப்படியே அதுவும் ஒரு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறுது விச் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் இந்த இப்போ ஜீரோ ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைன் டபுள்யூஸ் ஈக்குவல் டு 1/z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரியா அதுவுமே அனதர் ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் இப்படி அது இங்கே இங்கே மைனஸ் சி இருக்கிறதுனால இப்படி போகிற ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இப்படி மாறிடும் ஓகேவா அடுத்து செகண்ட் கேஸ் இப்போ நம்ம ஆர்ஜின் வந்து ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துட்டோம் இல்லையா அடுத்த கேஸு ஏ ஜீரோ டி நான் ஜீரோன்னு எடுத்துக்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ ஏ ஜீரோ டி நான் ஜீரோன்னு எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 1 எப்படி மாறிடும் இது மட்டும் ஜீரோ ஆகிடும் பிஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோன்னு மாறிடும் கரெக்டாக ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1ன்றது என்ன ஸ்கொயர் இல்லைனா அது ஸ்ட்ரெயிட் லைன் ஸோ திஸ் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின் இல்லையா டி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்போ நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன் இசட் பிளேனில் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஜீரோ வழியாக பாஸ் ஆகாத மாதிரி வரைஞ்சிக்கணும் இது எல்லாம் சும்மா நம்ம ஒரு இதுக்காக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஜஸ்ட் படமாக வரைகிறோம் அவ்வளோதான் ஓகேவா கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கணும்னு அந்த ஒரு அவசியம்ல சும்மா வரைஞ்சி விடலாம் அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் ஏ ஜீரோ டி நான் ஜீரோவாக இருக்கும்போது ஸ்கொயர் வந்துடும் இல்லையா அதில் எப்படி இருக்கும் டி இன்ட்டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் பியு மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஜீரோ ஸ்கொயர் வர்றதுனால திஸ் இஸ் எ சர்க்கிள் அண்டு டி கான்ஸ்டன்ட் டேர்ம் ஜீரோவாக இருக்கிறதுனால திஸ் இஸ் எ சர்க்கிள் விச் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் ஸோ அப்போ வந்து இமேஜ் வந்து சர்க்கிள் விச் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்போது இந்த ஜீரோ வழியாக பாஸ் ஆகாத இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம அந்த டபுள்யூஸ் ஈக்குவல் டு 1/z இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தூக்கி போடும்போது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சர்க்கிளாக மாறிடுது எந்த மாதிரினா ஜீரோ வழியாக பாஸ் ஆகிற ஏதோ ஒரு சர்க்கிள் நீ சர்க்கிள் எங்கே வேணால் போடலாம் அப்படி இப்படி மாற்றி போட்டுக்கோங்க நோ ப்ராப்ளம் அதெல்லாம் மெயினாக பார்க்க மாட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் கேஸ் என்னது ஏ வந்து ஏவும் பி டி ஏடியை வச்சு மட்டும்தான் இங்கே வந்து சம்மே மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு ஏ வந்து ஜீரோ டி ஜீரோ நான் ஜீரோன்னு அசியூம் பண்ணிட்டோம் இப்போ ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா அடுத்தது ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கோங்க ஈக்குவேஷன் என்ன 1 என்னவாக மாறும் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு டி ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஸோ அப்போ டி ஈக்குவல் டு ஜீரோ போடும்போது ஏ நான் ஜீரோவாக இருக்கும்போது ஸோ இப்படி வரும் ஈக்குவேஷன் இதில் ஸ்கொயர் இருக்குது அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை அப்படின்னா திஸ் இஸ் ஏ சர்க்கிள் விச் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் சர்க்கிள் வித் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்படி இசட் பிளேனில் இது ஒரு சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜின் மாதிரி இருக்குது இது இசட் பிளேனில் அது டபுள்யூ பிளேனில் எப்படி மாறுது
ஏஸ் ஈக்குவல் டு ஜீ ஏ நான் ஜீரோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஈக்குவேஷன் டூவில் போடுங்க. ஈக்குவேஷன் டூவில் டி ஜீரோவாகும்போது இந்த டேர்ம் ஜீரோவாகிடும், பியு மைனஸ் சிவி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இஸ் ஏ, இங்கே ஸ்கொயரே இல்லை. அப்போனா இது என்னது? திஸ் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின். அப்போனா என்ன பண்ணும்? இந்த ஜீரோ வழியாக பாஸ் ஆகிற இந்த சர்க்கிள், இந்த டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இசட்ன்றதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் தூக்கி போடும்போது சர்க்கிள் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக மாறி இது டபுள்யூ பிளேனில் இப்படி இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஜீரோ வழியாக பாஸ் ஆகாமல் மாற்றி தள்ளி போட்டுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது கேஸ் ஃபோர். கேஸ் ஃபோர் என்னது? ரெண்டுமே நான் ஜீரோ, ஏவும் நான் ஜீரோ, டியும் நான் ஜீரோவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படியே இருக்கும். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்மும் நான் ஜீரோ. அப்போனா திஸ் இஸ் ஏ சர்க்கிள் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின், ஓகேவா? இது வந்து இசட் பிளேனில் இருக்குது, சர்க்கிள் வித் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின். அப்போனா ஆரிஜினை விட்டு தள்ளி எங்கேயோ ஒரு ஓரமாக சர்க்கிள் இருக்குது. அதுவே டபுள்யூ பிளேனுக்கு வாங்க, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு. இங்கேயுமே டி நான் ஜீரோ, ஏ நான் ஜீரோ இருக்கும்போது அப்படியே செகண்ட் ஈக்குவேஷன் ஒரிஜினலாக அப்படியே இங்கே வந்துடும். இங்கேயுமே ஸ்கொயர் டேர்மும் இருக்குது, கான்ஸ்டன்ட்டும் நான் ஜீரோவாக இருக்குது. அப்போனா திஸ் இஸ் ஆல்சோ ஏ சர்க்கிள் விச் இஸ் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஸோ அந்த ஜீரோ வழியாக பாஸ் ஆகாத அந்த சர்க்கிளை நம்ம இந்த டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை செட்ன்ற ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் போடும்போது அகெயின் இட் வில் பி எ சர்க்கிள் விச் இஸ் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின். இதுதான் இதோட டிஸ்கஷன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை டிஸ்கஸ் பண்ண சொல்லி நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இது ஜென்ரலாக சில நேரம் இதே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பர்டிகுலராக ஒரு சர்க்கிள் கொடுத்து இதோட இமேஜ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் அந்த மாடலில் போட போகிறோம். தேங்க்யூ.